பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வாங்க என்ன வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூ வீலர் கன்சல்டிங்கா வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த கடை வந்து தெரிஞ்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு தான் வந்து அவங்க சேனல்ல வந்து வீடியோ எடுத்து போட்டாச்சு இந்த கன்சல்டிங் பத்தி. தேர்ட் டைம் வந்து நான் வந்து எடுக்க வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வேற கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரேட் வந்து வண்டியோட ரேட் வந்து அதிகமா இருக்கு ப்ரோ, எல்லாம் ப்ரோ பழைய வண்டி எடுக்கிறதுக்கு நம்ம செகண்ட்ஸ்ல வண்டி எடுக்கிறதுக்கு புதுசாகவே எடுத்துட்டு எல்லாமே சொன்னீங்க. ஸோ அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அதே மார்க்கெட் வந்து லாஸ்ட் டைமோட மார்க்கெட்டும் இந்த தடவை வந்து அதே ப்ரைஸ் தான் இருக்குதா, சரி எதுவும் முன்ன பின்னா குறைஞ்சிருக்குதா, ஸோ என்னென்ன வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நினைக்கிற வண்டிக்கெல்லாம் எந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கே இல்லை, எத்தனை எத்தனை ரோடிக்கு எல்லாமே வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரில, அவர் பேர் சலீம் நினைக்கிறேன், சலீம் ப்ரோ நினைக்கிறேன். ஸோ அவரும் வந்து கேட்டிருந்தாரு ப்ரோ, ஸ்கூட்டி லாங் நிறைய போடுங்க ப்ரோ, அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள். ஸோ அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நான் மறக்காம மிஸ்டேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நாங்கள் பில்ல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணிடுறேன். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா லிவோ ப்ளூ கலர் நிற்கிது. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 17ண்ணா, வண்டி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வண்டி, வண்டி சிங்கிள் ஓனர் தான், வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும். உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா சொல்கிறோம், அதுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம குறை சொல்லிக்கலாம் வண்டியோட ரேட்டு. சரி ப்ரோ, வண்டிக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்கா இல்லையா ப்ரோ? நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 2019 அதுக்கு மேலே இருக்க வண்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் 5 வருஷம் இருக்கும். மற்ற வண்டியில் கஸ்டமர் எடுத்து அவங்களே பே பண்ணி போட்டுக்கிற மாதிரி, இல்லை நம்மள பே பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளே போட்டு கொடுத்துருவோம் நம்ம இன்சூரன்ஸ் அவங்களுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் நிற்கிது, ஸ்ப்ளெண்டர் பிளாக் கலர் நிற்கிது. ஸோ ப்ரோ ஸ்ப்ளெண்டர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா 2016 மாடல்ண்ணே, 2016 சிங்கிள் ஓனர் தான், ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா சொல்கிறோம், கஸ்டமருக்கு தான் நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு வண்டி உங்களுக்கு பக்கா கண்டிஷனாக இருக்கும், ஸ்ப்ளெண்டர் எப்பயுமே உங்களுக்கு ரீவியல் போகணும். ஸோ ஸ்ப்ளெண்டர் பக்கத்தில் நீங்கள் பக்கத்தில் நிற்கிற நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டியோ நிற்கிது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ்க்கு வந்து டியோ வந்து பிடிக்கும். ஸோ அதனால் டியோ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டியோ பார்த்தீங்கன்னா 2019 மாடல்ண்ணே, இது பார்த்தீங்கன்னா கிரே கலர், உங்களுக்கு வண்டி 59 ரிஜிஸ்டர், உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான் வண்டி, வண்டி உங்களுக்கு பக்கா கண்டிஷனாக இருக்கும், ரேட்டு ஒரு 68 ரூபா சொல்கிறோம், கஸ்டமருக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாண்ணே. ஸோ நம்ம பக்கத்தில் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ நிற்கிது. ஸோ பேஷன் ப்ரோ பற்றி டீட்டெயில்ஸ் படிக்க தெரிஞ்சுக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ பேஷன் ப்ரோண்ணே, 2018 மாடல்ண்ணே, புதுக்கோட்டை வண்டி தான், சிங்கிள் ஓனர் தான், வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும், ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா சொல்கிறோம், கஸ்டமருக்கு தான் நம்ம அப்படின்னா குறைச்சி கொடுத்துக்கலாம் நம்ம. சரி ஓகே, ரேட் வந்து 58 ரூபா சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்து பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி டைப்பில் வந்து டெஸ்டினி நிற்கிது ப்ரோ, டெஸ்டினி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது ஹீரோ டெஸ்டினிண்ணே, 2019 மாடல்ண்ணே, ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 65 ரூபா சொல்கிறோம், புதுக்கோட்டை வண்டி தான், சிங்கிள் ஓனர் தான், வண்டி நல்லா தெளிவாக இருக்குது, ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும், எடுத்து ஓட்டுற மாதிரி தான் வரும், கஸ்டமருக்கு மாதிரி ரேட் நம்ம நம்மளா குறைச்சி கொடுத்துக்கலாண்ணே. சரி அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவா நிற்கிது, ஸ்கூட்டி டைப் தான். ஸோ ஆக்டிவா தஞ்சாவூர் வண்டி நிற்கிது, TN49. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் கேட்டு போய் தெரிஞ்சிக்கலாம். ஹோண்டா டியோண்ணே, இது பார்த்திங்கன்னா இப்போ தஞ்சாவூர் வண்டி உங்களுக்கு, இது 2016 மாடல்ண்ணே, இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா சொல்கிறோம், கஸ்டமருக்கு தான் நம்ம ரேட் நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம், வண்டி சிங்கிள் ஓனர் தான், தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிசட் பீகாக் க்ரீன் நிற்கிது. ஸோ அந்த கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த எஃபிசட் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் ப்ரோ. எஃபிசட் பார்த்தீங்கன்னா 2018 மாடல்ண்ணே, வெர்ஷன் 2ண்ணே, இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான், புதுக்கோட்டை வண்டி தான், வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும், ஷோரூம் பீஸ் மாதிரி தான் இருக்கும், ரேட்டு ஒரு 78 ரூபா சொல்கிறோம், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் முன்னாடி குறைச்சி கொடுத்துலாண்ணே உங்களுக்கு. சரி ப்ரோ, இப்போ 78 ரூபா சொல்கிறீங்களா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், இது ஃபினான்ஸ்லாம் எவ்வளோ ப்ரோ போடுங்க? இன்சூரன் ஒரு 40 கண்ணெலாம், ஒரு 35 இருந்தாலும் ஓகே தான், நம்ம 70% அது 75 பண்ணுவாங்க, அதாவது ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துலாம். சரி ஓகே, எஃபிசட் பற்றி டீட்டெயில் சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிள் என்னன்றது போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளால் என்ன பண்ண நினைக்கிற நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஓட்டுற மாதிரி ஸ்கூட்டி டைப்பில் வந்து ஸ்கூட்டி பெப் நிற்கிது, பிளாக் கலரு. ஸோ இது வந்து புதுக்கோட்டை வண்டி தான் ப்ரோ, ஸ்கூட்டி பெப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸ்கூட்டி பெப் பார்த்தீங்கன்னா 2019 மாடல்ண்ணே, பிளாக் வித் கிரே கலரு, சிங்கிள் ஓனர் தான், புதுக்கோட்டை வண்டி, வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும், ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 49 ரூபா சொல்கிறோம், கஸ்டமருக்கு தான் நம்ம ரேட்டு குறைச்சி கொடுத்துருவோம். ஸ்கூட்டி பெப்புக்கு வந்து ஃபைனல் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 49 சொல்லியிருக்காங்க, ப்ரைஸ் வந்து நெகஷபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஓட்டி பார்த்து இது பார்த்து பிடிச்சி எடுத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கியர் டைப்பில் வந்து பேஷன் ப்ரோ நிற்கிது, ப்ளூ கலரு. ஸோ வண்டியை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல்ண்ணே, சிங்கிள் ஓனர் தான், புதுக்கோட்டை வண்டி தான், வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும் உங்களுக்கு, இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 47 ரூபா சொல்கிறோம், கஸ்டமர் தான் முன்னா குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து சொல்கிறாங்க, ப்ரைஸ் வந்து நெகஷபிள் தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ள வந்து ஸ்கூட்டி விளக்கு நிறையா இருக்குது. ஸோ ஸ்கூட்டி இது போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் நிற்கிறது வந்து நெக்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் டைப்பில் வந்து ஃபெசினோ நிற்கிது ப்ரோ, ஃபெசினோ பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. யமகோ ஃபெசினோண்ணே, இது 2018 மாடல், சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு, வண்டி புதுக்கோட்டை வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு, பக்கா கண்டிஷனாக இருக்குது, ஷோரூம் பீஸ் மாதிரி தான் இருக்கும்,
வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா சொல்கிறோம். கஸ்டமருக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம். ஸோ ஃபெசினோக்கு வந்து ஃபைனல் ஆஃபர் வந்து 51 சொல்கிறாங்க, ப்ரைஸ் வந்து நெகசபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ட்ரோ ப்ளூ கலர் நிற்கிது, ஒயிட் வித் ப்ளூ. ஸோ இப்போ மாஸ்ட்ரோ பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது ஹீரோ மாஸ்ட்ரோனா, இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல், இதுவும் புதுக்கோட்டை வண்டி தான், சிங்கிள் ஓனர் தான். இது உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 46 ரூபா சொல்கிறோம், கஸ்டமருக்கு அந்த மாதிரி முன்ன நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, மாஸ்டருக்கு ஃபைனல் ப்ரைஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி ஓட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நெகசபிள் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே தான், சேம் தான் மாஸ்டரோ நிற்கிது. அதில் வந்து ப்ளூ கலர் அப்புறம் இது டார்க் ப்ளூ நிற்கிது. ஸோ டார்க் ப்ளூ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மேட் ப்ளூனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2018 மாடல் தான். இதுவும் உங்களுக்கு இதுவும் புதுக்கோட்டை வண்டி தான், சிங்கிள் ஓனர் தான். இதுவும் வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு, எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 47 ரூபா வருண்ணே. ஸோ ப்ளூ கலர் மாஸ்டருக்கு வந்து 47 வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரைஸ் வந்து நெகசபிள் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரோ ரெட் கலர் நிற்கிது, புதுக்கோட்டை வண்டி. ஸோ இந்த மாஸ்டரோ பற்றி தெரிஞ்சிக்கலாம் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. மாஸ்டரோ பார்த்தீங்கன்னா 2019 மாடல்ண்ணே, சிங்கிள் ஓனர் தான், புதுக்கோட்டை வண்டி, வண்டி பக்கா கண்டிஷன். ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 57 ரூபா சொல்கிறோம், கஸ்டமர் தான் நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம்ண்ணே. ஸோ 2019 மாஸ்டரோ நம்ம இது ப்ரைஸ் வந்து 57 சொல்கிறாங்க, ப்ரைஸ் வந்து நெகசபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அதே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வந்து பேஷன் ப்ரோ நிற்கிது ப்ரோ. பேஷன் ப்ரோ பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. பேஷன் ப்ரோ 2019 மாடல்ண்ணே, இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான், வண்டி பக்க கண்டிஷனாக இருக்குது. கஸ்டமருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 62 ரூபா சொல்கிறோம், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட் நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம். ஸோ பேஷன் ப்ரோக்கு வந்து 62 வந்து சொல்லியிருக்காங்க ஆஃபர் வந்து, ப்ரைஸ் வந்து நெகசபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெர்ஷன் 2 வந்து பார்த்துருப்போம் முன்னாடி, பீகா க்ரீன். ஸோ இப்போ வந்து வெர்ஷன் 1 பிளாக் வித் ரெட் நிற்கிது. ஸோ வெர்ஷன் 1 பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 2016 மாடல்ண்ணே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ஒரு 57 ரூபா சொல்கிறாங்க கஸ்டமருக்கு. வண்டி 61, அதாவது அரியலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் உங்களுக்கு, வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்குது. நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 57 ரூபா சொல்லியிருக்கோம், கஸ்டமருக்கு தான் முன்னே குறைச்சி கொடுத்தோம். ஸோ விசிட் வெர்ஷன் 1 வந்து 57 வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நெகசபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பப் பிங்க் கலர் நிற்கிது ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. பிங்க் கலர் இது பார்த்தீங்கன்னா லோ மாடல் நம்மள இருக்கு, ரேட்டு நமக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கேட்பாங்க, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்பாங்க. அதனால 2012 ஸ்கூட்டி இது பார்த்தீங்கன்னா, இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 22 ரூபா சொல்கிறோம், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 22 ரூபாங்கிறது கொஞ்சம் கம்மியாக முன்னே நம்ம குறைச்சி கொடுத்துருவாங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே நிற்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுல வந்து ஸ்கூட்டி பப்புக்கு தான் வந்து ரேட் வந்து பட்ஜெட் வந்து கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா 22 வந்து சொல்கிறாங்க, 2012 மாடல் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் நிற்கிற நெக்ஸ்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஒயிட் கலர் நிற்கிது ப்ரோ. அப்பாச்சி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அப்பாச்சி பார்த்தீங்கன்னா 2015 மாடல்ண்ணே, சிங்கிள் ஓனர் தஞ்சாவூர் வண்டிண்ணே. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா சொல்கிறோம், கஸ்டமர் ஏற்ற மாதிரி முன்னே குறைச்சி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் நிற்கிது ப்ளூ கலர் ப்ரோ. டிஸ்கவர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. டிஸ்கவர் பார்த்தீங்கன்னா 2014 மாடல்ண்ணே, இதுவும் சிங்கிள் ஓனர், இதுவும் தஞ்சாவூர் வண்டி தான், வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா சொல்கிறோம், கஸ்டமர் ஏற்ற மாதிரி முன்னே குறைச்சி கொடுத்துக்கலாம். டிஸ்கவர் வந்து 25 வந்து ஸ்கோர் பண்ணாங்க, ப்ரைஸ் வந்து நெகசபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரே இசட் நிற்கிது, எம்மகால ஒயிட் வித் ப்ளூ. ஸோ ரே இசட் பற்றி கேட்போம். இது 2018 மாடல்ல, இது புதுக்கோட்டை வண்டி, சிங்கிள் ஓனர் தான், வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும் உங்களுக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 47 ரூபா சொல்கிறோம், கஸ்டமர் தான் முன்னே குறைச்சி கொடுக்குறோம். ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நெகசபிள் தான் சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ வண்டியை பற்றியே யாருக்கும் தெரில, வண்டி வந்து வெளியால் வந்து எடுக்கிறாங்க, இதெல்லாம் ப்ரோ பார்த்து செகண்ட்ஸில் வண்டி எடுக்கலாம். வண்டியை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கஸ்டமர் எடுக்கணும்னா இன்ஜின் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்ஜின் பார்த்து இன்ஜின் நல்லா இருக்கா, ஓகேவா, பக்காவாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும். அவங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட புக்கை பார்க்கணும், வண்டியோட புக்கில் இருக்க இன்ஜின் நம்பரும் வண்டியில் இருக்க இன்ஜின் நம்பரும் கரெக்டாக இருக்கா, சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓகே தான். ஸோ இப்போ வெளியில் வந்து வண்டி எடுக்கிறீங்கன்னா இன்ஜின் நம்பரு வண்டி புக்கில் இருக்க நம்பரு சேமானு பார்த்து எடுத்தாலே போதும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ஜின் கண்டிஷனை வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க எப்படி இருக்கு என்னன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் வந்து எவ்வளோ ப்ரோ பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்கள்? நம்ம கடையில் நம்ம ஓனர் ஃபினான்ஸ் பண்ணுறதில்ல, அது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க ஃபினான்ஸ்லேருந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம் கஸ்டமருக்கு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கணும், அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. 70-75 வந்து அதிகபட்சம் பண்ணி கொடுப்போம். கஸ்டமருக்கு தேவையான ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டும் ஒரு லைசன்ஸ் இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு. சரி ஓகே, ஃபினான்ஸ் வந்து இங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் குள்ளே இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் வந்து பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அப் டு 70 அதுக்கு அதிகபட்சம் வந்து 75% வந்து பண்ணி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் இந்த கடையை வந்து நம்ம ஏற்கனவே 2 தடவை வந்து ரிவ்யூ எடுத்து போட்டாச்சு. ஸோ இது வந்து 3rd டைம் வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூட்டி விளாக் வந்து நிறையா கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இதில் வந்து ஸ்கூட்டி வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துட்டு இந்த ரைம் வந்து ஸ்கூட்டி வந்து நான் வந்து நிறையா இருக்குது. ஸோ இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம மிஸ்டர் சில்ப்ரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க ஃபேமிலியில்.